தேவாலா அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. கூடலூர் அரசு மருத்துவமனை, இரத்த வங்கி, கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மையம், கூடலூர் அரசு கலைக்கல்லூரி, நாட்டு நலப்பணி திட்டம், தேவாலா நகர்ப்புற சுகாதார மையம் ஆகியன இணைந்து இந்த இரத்த தான முகாமிற்கு தலைமை தாங்கியது. நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் மகேஸ்வரன் தலைமை தாங்கினார். அரசு மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் கிருஷ்ணகுமார், நுகர்வோர் பாதுகாப்பு மைய நிர்வாகி காளிமுத்து, நேசக்குரல் இரத்த தான குழு நிர்வாகி செல்வநாயகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் யுவராஜ், நுகர்வோர் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் ஆகியோர் முகாமினை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் கூடலூர் அரசு மருத்துவமனையின் இரத்த வங்கி மருத்துவ அலுவலர் ஏஞ்சலின் தலைமையில் இரத்த பரிசோதகர் வெங்கடேஷ், கிருஷ்ணகுமார், அனிதா உள்ளிட்ட குழுவினர் இரத்தம் சேகரித்தனர். முகாமில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் 2 பெண்கள் உட்பட 15 பேர் இரத்த தானம் செய்தனர். சுகாதார ஆய்வாளர் சேகர், நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் சுகாசினி, நவிதா, நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேகரிக்கப்பட்ட இரத்தம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கியில் பரிசோதனை செய்து தேவைப்படும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர்.